ஹாய் கைஸ் பிக் பாஸ் சீசன் 7 தமிழுக்கான அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் குறிப்பாக இருக்க போகுது. ஸோ நம்ம எல்லாரும் காத்துட்டு இருந்த இந்த வாரம் சனிக்கிழமை கமல் சார் என்ன பதில் கொடுக்க போகிறான்ற விஷயம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய 2-3 ப்ரோமோவில் செமையாக ரிப்ளை பண்ணியிருப்பாரு. இந்த வாரம் பார்த்திங்கன்னா முழுக்க கமல் சார் தான் ரெட் கார்டு கொடுத்தாரு, நாங்கள் யாரும் கொடுக்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் பக்கம் திரும்பிட்டாங்க. பிரதீப்போட ரெட் கார்டு இஷ்யூ, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃபஸ்ட்டு சேவ் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் பார்த்திங்கன்னா விஜய் அர்ச்சனா தான். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அர்ச்சனாவை சேவ் பண்ணிட்டாங்க. உள்ளுக்குள்ளே இருக்க பேரை நிறைய பேரை வெளுத்து வாங்க போகிறாரு கமல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கமல் வச்சிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லாரும் பிரதீப்க்கு வந்து எல்லோ கார்டு கொடுக்கணும்னு நினச்சவங்க எதனால ரெட் கார்டு கொடுத்தீங்க, நான் உள்ளே இருக்கும்போதே உங்கள் எல்லாரும் கேட்டனா இல்லையா, ஸோ நீங்களும் கேட்டுருப்பதுக்கு எல்லோரும் ரெட் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் கிடையாது கமல் சார் தான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் உங்களுக்குள்ள பிளேயராக எடுத்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாடிட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதில் வந்து சம்மந்தம் கிடையாது, எல்லாமே நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே நீங்கள் வந்து பழியை திருப்பி விடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக இந்த விஷயத்தை கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோவிகா வந்து அளவச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். எதனால ஜோவிகா ஒரு சில பேர்கிட்ட இரெஸ்பெக்டெலாம் பேசிகிட்டு இருக்காங்க, மரியாதை கொடுக்காமல் பேசிட்டு இருக்கிறதா இந்த ஒரு விஷயத்தை ஜோவிக்காவுக்கு புரிகிற மாதிரி அவர் கேட்க ட்ரை பண்ணாரு. பட் இருந்தாலும் ஜோவிக்கா அலாரம்பிச்சிட்டாரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அம்மா வனிதா கமல் சார் மேலே நான் கேஸ் போடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. எதனால் அப்படின்னா பிரதீப் விஷயத்தில் உமன் அன்சேஃப்டி அப்படின்ற விஷயத்தை ஜோவிக்கா பேசவே கிடையாது. கமல் வந்து அவங்களை தூண்டி விட்டு இந்த வகையை பேச வச்சுட்டு என் பொண்ணு மேலே பழி போட்டால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கமல் மேலே கேஸ் போடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் இவங்க அலை வச்சதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோவிக்கா அலந்ததுக்கு கமல் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஸோ லைவாக போயிட்டு இருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கமல் சார் பேச போகிற விஷயங்கள் உள்ள ரெட் கார்டுக்கு காரணம் நான் மட்டும்தானா இல்லை உள்ள இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் அப்படின்னு போய் கேட்கும்போது இப்போ கண்டிஷன்ஸ் எல்லாமே கமல் சார் கிட்ட சமாளிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை சார் அந்த சுச்சுவேஷனில் எங்களுக்கு என்ன முடிவு இருக்குன்னு தெரியல, அவரும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்ததாலேயோ ஒரு வேளை எங்களுக்கு சேஃப்டி இருக்காதுன்றதால வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தோம், நீங்களும் எடுத்த முடிவுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடன் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் சேஃபாக உள்ள இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் அவர் மேலேயே பழைய போடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். உள்ள இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேலண்டாக விளாட்ற பேரில் கமல் சாராக போட்டு கொடுக்கறதே குறியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவரே லைட்டு ரெஃப்ட் சொல்லி வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். அந்த விஷயம் தான் இப்போ உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கு. மாயா வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி ஒரு தகுதியான கேப்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கேட்குறாரு. இதுக்கு மாயா கிட்ட இருக்கக்கூடிய பதில், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் சார், முடிஞ்சவரைக்கும் நான் ஃபேராக தான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமாக போய் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் அவங்க ஃபேராக நடந்தாங்களா இல்லை அன்ஃபேராக நடந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. விசித்ரா மேம் கண்டினியூஸாக இவங்க மேலே குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்காங்க. இவங்க பண்ண விஷயத்தில் கேப்டன்சின்ற விஷயம் கிடையாது, இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வாதிகாரி மாதிரி நடந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாருமே எஃபெக்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் பார்த்திங்கன்னா நாங்கள் எஃபெக்ட் ஆகிருக்கும், மன ரீதியாகவும் ரொம்பவே வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம். இவங்களுடைய கேப்டன்ஸ் இல்லை ஒரு தலைப்பட்சமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க கேமை கொண்டு போனாங்க. எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலன்ற விஷயத்த சொன்னதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய மாயா ஃபேஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்றைக்கே வீட்டை விட்டு யார் வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டபுள் எவெக்ஷன் இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சண்டேல காட்டுவாங்க. பட் இருந்தாலும் தீபாவளி அன்னைக்கு வெளியே போகிறாங்க அந்த கண்டிஷன்ஸ் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐஷு அப்படின்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மீடியா இருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே பிராவோ இவரும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்சி கண்டிப்பாக தினேஷோட தலைமையில் தான் நடக்க போது. அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கேம் வந்து வின் பண்ணியிருக்காரு. இந்த வின் பண்ணதாலே கண்டிப்பாக சூப்பராக வந்து மூவ் பண்ணி கொண்டு போவார்ன்ற விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். பூர்ணிமா வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறாங்க. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேங்லேருந்து யாரும் பெருசாக வெளியே போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் அவங்களுடைய ஆட்டம் கமல் சார் இன்றைக்கி கேட்க போகிற கேள்வியில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தினேஷோட தலைமையில் டீம் கேப்டனாக நடக்கும்போது தினேஷ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேலே கொஞ்சம் கோவத்தில் தான் இருக்காரு. அந்த கோவத்தை இவர் காட்டு வரா இல்லை கேமை சுவாரஸ்யமாக கொண்டு போகணும், இவங்கள மாதிரி நம்ம நடந்துக்கூடாது, நம்ம ஃபேராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போக போகிறான்ற விஷயத்தை பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் இருந்தாலும் அடுத்த வாரம் மாயா வந்தாங்கன்னா மாயா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஓட் லிஸ்ட்டில் வந்திருப்பாங்க. ஓட் லிஸ்ட்டில் வந்தாலும் கண்டென்ட்டுக்காக இவங்களை வெளியே அனுப்ப மாட்டாங்க, இருந்தாலும் இவங்களை கொஞ்சம் பயத்தில் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்கின்ற விஷயத்தையும் லைவில் அப்டேட் பண்ணுறேன். இன்னைக்கு கமல் சார் கொஞ்சம் அக்ரெசிவாக பேச போகிறாரு. அந்த விஷயம் என்னென்ன பிரதீப் உள்ளே வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. பிரதீப் உள்ளே வரப்போது கிடையாது, நான் எடுத்த முடிவு கட்டு தான் தீர விசாரிச்சதே மெய்யன்ற விஷயத்தில் தான் நாங்கள் பார்த்து முடிவு எடுத்துருக்கோம் அப்படின்னு கமல் சார் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமிலே விட்டுருப்பாங்க. இந்த ப்ரோம் வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் ஃபேன்ஸுக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ பிரதீப் வந்து பார்த்திங்கன்னா ரீஎன்ட்ரி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்த ஒரு சில ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளே தான் இந்த வரும் ப்ரோமோ. ஸோ கண்டிப்பாக பிரதீப் உள்ளே வரப்போகிறது கிடையாது. கமல் சார் எடுத்த டிசன்ஸ் கரெக்ட் தான், உள்ளுக்குள்ளே இருக்கவங்க பல்ட்டி அடித்தாங்களே அந்த விஷயம் என்ன அப்படின்ற சார் கேப் பண்ணுறது தான் இன்றைக்கி வீடியோவில் இருக்க போகுது.